பிக்பாஸில் இன்னைக்கு வெளியான மூணாவது ப்ரோமோவில் நாமினேஷன் ப்ராசஸ்ஸை நமக்கு காமிச்சிருப்பாங்க இதில் தாமரை செல்வி முதல் முறையாக பிரியங்காவை நாமினேட் பண்ணுறாங்க பிரியங்காவை நாமினேட் பண்ணிட்டு ரொம்பவுமே கதறி எழுவுறாங்க கன்ஃபன் ரோமில் இது வரைக்கும் பிரியங்காவை தாமரை நாமினேட் பண்ணினதே இல்லை ஆனால் இன்னைக்கு வெளியான இரண்டு ப்ரொமோலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தாமரைக்கு எதிராகவே நடந்திருப்பாங்க கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் ஆகிறதுக்கு தகுதியே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் இரண்டாவது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரைக்கும் பிரியங்காவுக்கும் கடுமையான ஒரு வாக்குவாதமே ஏற்படும் ஸோ இப்போ மூணாவது ப்ரோமோவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா தாமரை நாமினேட் பண்ணியிருக்காங்க அதேமாரியே தாமரை பிரியங்காவை நாமினேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதனால தான் பிரியங்காவை நாமினேட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபஷன் ரூம்லேயே அழுதுருக்குறாங்க அப்படிங்கிறது நல்லா தெல்ல தெளிவாக தெரியுது ஸோ எபிசோட பொதுவாக்கெல்லாம் என்ன நடந்திருக்கு என்ன மாதிரியான சண்டை ஏன்னா வந்து நேற்று தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவோட அவ்வளோ கொஞ்சம் கொலாவுனாங்க ஸோ இந்த வீட்டில் நான் உனக்கு எப்பயுமே உண்மையாக இருப்பேன் நீ எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என் உயிரையே கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பஞ்சு டைலாக் தாமரை பேசியிருந்தாங்க ஸோ இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்கா வந்து பார்த்தீங்கன்னா தாமரைக்கு ஹைன்ஸ்டா கேப்ட் கேப்டன்சி டாஸ்கில் நடந்திருக்காங்க ஸோ இந்த பிரச்சனையால் தான் இவ்வளோ இதுவும் நடந்திருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்